வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி. 27/1/2022 வியாழக்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமும், பேராசை ஒழித்த நிறைமணமும் சேரும்போது அமைதி நிலவும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி திருமணத்திற்கு 16 நிறைவான செல்வக்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி ஒரு கவிதையும், சிக்கனமாக இருப்பதற்கான ஒரு கவிதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அந்த சிக்கனத்துக்கான கவிதை சொல்லி விளக்கங்கள் பார்ப்போங்க. சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு, எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து, அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு, மிக்க நலமுள வழிகளிலே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த 8 வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. குடும்பத்தில் கணவன், மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள் அவர்களுடைய கருத்தொடராக வரக்கூடியவங்க, இவர்கள் எல்லாருள்ளும் பார்த்திங்கன்னா வாழ்ற காலம் வரையிலும் பொருள் ஈட்டல், காத்தல், அனுபவித்தல், பிறருக்கு ஈந்து வாழ்ந்தல், சேமித்தல் என்ற இந்த 5 இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக முடித்து கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி நாம் உதவ முடியும் என்று அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பமே சொர்க்கமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய அனைவருமே பொருளாதார பொருள் துறையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா மனைவி கூடுதலாக சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்காமல் கூட இருப்பாங்க, கணவன் அதிகமாக சம்பாதிப்பாங்க. இப்படி பொருள் சம்பாதிக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. குடும்பம், குடும்ப வாழ்க்கை, அதற்கு உண்டான ஒரு மகிழ்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் ஒத்து உதவி வாழணும். இப்போ பொருள் சம்பாதிக்கிறோம், அதை செலவு பண்ணுறோம், சிக்கனமாக செலவு பண்ணுறோம். சேமிப்பு, நம்ம வருமானம் வருது, வர வருமானத்துக்கு ஏற்றாற் போல் கணக்கு போட்டு செலவு செய்யக்கூடிய குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது, அதுபோல் செய்யக்கூடாதும்பாங்க சாமிஜி. ஈகைக்குன்னு 1%, 2% நம்ம ஒதுக்குறோம், மீதி இருக்கக்கூடியதில் ஓரளவுக்கு நம்ம சேமிப்பு செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நமக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் பிறருக்கு ஈந்து வாழ்தல், நம்முடைய நண்பர் வகையிலையும் நம்ம சுற்றத்தார் வகையிலையும் விசேஷங்கள் வரும், அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த சூழ்நிலைகள் ஏற்படும்போது குடும்ப உறுப்பினர், இப்போ கணவன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு செய்யணுன்னாலும், மனைவி சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அவங்க தாய் தந்தை இவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், கணவன் மனைவி இருவரும் கணவன் செய்யும்போது அவங்க உறவினர்களுக்கு மனைவிகிட்ட அது சம்மந்தமாக ஒரு கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கும்போது கணவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க குழுடைய பணிவோடு சொல்லி இந்த மாதிரி செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவர் எதிர்பார்க்கறத விட 2 மடங்கு கூட அந்த குடும்பத்துக்கு ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் செய்வதற்கு அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நான் தான் நான் சம்பாதிக்கிறேன் என்ற அந்த ஒரு தன்முனைப்போடு நாம் செய்யும்போது என்னாகும், அந்த குடும்பத்தில் சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் நமக்குள்ள ஆசை இருக்கலாம், ஆனால் அது பேராசையாக உருமாறக்கூடாது. ஏன்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்ற அந்த ஒரு பேராசை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், குடும்ப மகிழ்ச்சியில் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். மண் தேவையான அளவுக்கு இருந்தால் போதுங்கிற ஒரு நிறைவு வேணும், பொன் பொருளும் ஒரு நிறைவு ஏற்பட்டால் அதில் ஒரு மகிழ்ச்சி அடையணும். அதே போல் வாழ்க்கை துணை, இது போன்ற நாம் சாமிஜியினுடைய இந்த வரிகளையும்
மனதில் நிறுத்தி வாழ பழகிக்கொள்ளணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க